வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கங்க. நான் இங்கே சமையல் பார்த்து கொண்டு இருப்பது அஃப்கோர்ஸ் சம் கம்மிங் தமிழ். ஸோ இன்னைக்குலாம் நம்ம நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கிமாவில் இருக்கிற சூப்பர் கிளேஸ்டு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேண்டமைசர் தான் நான் ஒரு கேம் எடுத்தேன்னா அது ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகணும்னு இருந்தேன். ஸோ அப்புறம் ஏன் ப்ரோ சூப்பர் கிளேஸ்ட் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணதை மட்டும் நான் இப்போதைக்கு போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேண்டமைசர் தான் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஜிம் லீடர்கிட்ட போய் பேசணும். ஸோ அவங்க ஜிம் லீடரே இல்லை இன்னொருத்த வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஜிம் லீடரை போய் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து இந்த டேம்குள்ளே தான் இருக்காருன்றாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ண பண்ணிங்கன்னா தயவு செய்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு டேக் பேட்டலில் வந்திருக்காங்க. ஓகே, மேக்னிட்யூடும் கபைட்டும் வந்திருக்கு. ஓகே, நான் ட்ராகன் ஏரும் லுக்காரையும் வச்சுருக்கேன். ஓகே, பூமரங்கை போட்டு நான் மேக்னிட்யூடை முடிச்சு விட்றோம், சாரி மேக்னமைட்டை முடிச்சு விட்றலாம். தண்டர் போல் டெஃபனாஃப்ட் எஃபெக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ட்ராகனர் வந்து ட்விஸ்டர் போடும். ஸோ அப்போ தான் அது ரெண்டு பேருக்கும் அட்டாக் விழும். ஓகே, ஸோ கபைட்டு சாரி அது பேர் மேக்னமைட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, ஃப்ளாஃபி. ஓகே, அதையும் ஈஸியாக முடிச்சு விட்றலாம். ஓகே, நல்லவேளை அது ட்ராகன் ரேஞ்ச் வந்து ட்ராகனர் மேலே போடல, இல்லைனா வெறித்தனமாக குறைஞ்சிருக்கும்னே சொல்லலாம். ஓகே, பூமராங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாஃபி பெயிண்டடு ட்ராகன் ஹெட் ட்விஸ்டர் போடும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சாண்டாம்பா. ஓகே, சூப்பர் எஃபெக்டிவா? ஓகே, சாண்டாம்ப். ஓகே, ட்விஸ்டர் ஃபுல்லாக போயிடுறா பார்ப்போம். சூப்பர் எஃபெக்டிவ் அந்தளவுக்கு போகல, சாண்டாப்பில் வேறு மாட்டிக்கிட்டு இருக்கு நம்ம லுக்காரியோ. ஓகே, குயிக் அட்டாக் நீ ஸ்லாப் போடு, குயிக் அட்டாக்லேயே முடிஞ்சிருது. ஓகே, ஸோ 207 ஈவி 415. ஓ, இன்னும் போக்கிமான் இருக்கா? ஓகே, ஸ்லாம். ஓகே, உனக்கு ட்ரெயின் பஞ்ச் போட்டு நான் எடுத்துக்கிறேன். தண்டர் போல்ட்டு சூப்பர் எஃபெக்டிவ் தான் நினைக்கிறேன், தெரியலையே. ஓகே, ட்ரெயின் பஞ்சே போட்டு முடிச்சு விட்டுருச்சு. ஓகே, ஸோ 256 அப்புறம் ஈவி லெவல் 21 வந்திருக்கு. ஓகே, ஸோ இவனை நாம் எப்படியோ முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டே இன்னும் இருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தர் கூட சண்டை போட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், எப்படிதான் சண்டை போட்டு தான் போகணும், வேறு வழியே இல்லைன்னு வழி விட மாட்டான். ஸோ நான் வாண்டடாக போய் சண்டை போட போகிறது இல்லை, நம்மளுக்கு யாரெல்லாம் தொல்லை அதாவது தாண்டி போகணும் அப்படின்றவங்க கூட தான் சண்டை போட போகிறேன், ஏன்னா வேறு வழியே எனக்கு இல்லை. ஓகே, ஸோ நம்ம பூமராங்க போட்டு முடிச்சுட்டோம். ஓகே, 450. ஓகே, ஸோ 108 கொடுத்துட்டு போயிட்டான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு? ஸோ இன்கேஸ் கலெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா தயவு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் போக முடில, இந்த பக்கமும் போக முடில, இருங்க இப்படி ஒரு வழி போகுது. ஓ, இவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, பேசி பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறம் கேம் பிளே வீடியோஸ் வருமாங்கிறது அஃப்கோர்ஸ் இது ஏன்னா நான் சொன்னபடி அப்டேட்டில் ஒன்று போட்டிருப்பேன். என்னென்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலனாலும் தயவுசெய்து போய் பார்த்துருங்க. அதில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேம் பிளே வீடியோஸ் அந்தளவுக்கு வராது. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நான் ஃபுல்லாக எமரால்டு தான் போடலான்னு இருக்கேன் ரேண்டமைசர். அப்புறம் ப்ரோ சூப்பர் கிளேஸ்டு போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த சூப்பர் கிளேஸ்டு சில கேமெல்லாம் நான் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிட்டேன் கைஸ். இன்னும் ஒரு 4-5 பார்ட் அப்படி வரும். ஸோ அதுக்கப்புறம் இல்லை சூப்பர் கிளேஸ்டு சொல்லல, சூப்பர் கிளேஸ்டு எனக்கு தெரிஞ்சு வருமாங்கிறது டவுட்டு, ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சில அதாவது லெட்ஸ் கோ மியூட்டு தான் நிறைய ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எமரால்டு அந்த ரேண்டமைசர் போட்டுருவேன். அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு கேம் பிளே வந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி ஒரு 2 ஷார்ட்ஸ் வச்சு போட்டுருவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ஜிம் லீடர் கிட்ட தான் போய் பேசணும். ஸோ இங்கே இன்னும் ஜிம் லீடர் வரல போல். ஸோ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சரி, இருங்க திருப்பியும் போகிறேன். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறனோன்னு தோணுது. ஓகே, இவனும் விட மாட்டான். ஓகே, அப்போ இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த பக்கம் தான் போகணும், வேற வழியும் இல்லை. ஓகே, உங்க கூடலாம் சண்டை போட்டு இப்படி தான் வருது. இருங்க கைஸ், நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் போகிறதுக்கு பதிலாக இருங்க, ஒரு ஐடியா இருக்குது. வேற ரூட்டு, இந்த பக்கம் ஏதாவது ரூட்டு போதா நினச்சேன், இங்கே ஏதோ ஒரு ரூட்டு போகுது. ஓகே, ஸோ இந்த ரூட்டு இல்லை, இங்கே போவோம். ஓகே, வெளியிலே வந்துடுறோம், வெளியில் வரக்கூடாது. ஓகே, ஸோ என்ன போக்கே பால், அல்ட்ரா பாலா? ஓகே, ஸோ இவன் கூட பேசுவோமா? ஓகே, ஸோ யார் இவன், ஜிம் லீடரா இல்லை சாதாரண ட்ரைனர் போல? எஸ்பியானு கொண்டு வந்திருக்கான். ஓகே, இந்த எஸ்பியானை தான், சாரி எஸ்பியான்ட்ட, சாரி 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 சாரி, லீஃபியான். ஓகேவா, லீஃபியானை தான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கணும் இந்த கேமில். எனக்கு ஈவியோட எவல்யூஷன் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் ப்ரோ, எஸ்பியான் சைக்கிக் ப்ரோ, இதில் என்ன ப்ரோ கன்ஃபியூஷன் கேட்குறது புரியுது? ஏதோ ஒரு ஞாபகார்த்தத்தில் எஸ்பியானுட்டேன். ஓகேவா, ஸோ இந்த பக்கம் தான் போகணும் போல. ஓகே, இங்கே ஒரு பொக்கி பால் இருக்குது. ஓகே, என்ன பொக்கி பால், தண்டர் ஸ்டோன், வாவ் சூப்பர். ஓகே, ஸோ இங்கே பக்டை பொக்கிமான்னு இருக்கான் போல. ஓகே, நான் ஃப்ளேரியானை ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ஓகே, இந்த பக்கம் போகலாம். ஸோ ஃப்ளேரியானை வச்சு டக்கு 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 முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃப்ளேரியான் கையில் ஃபயர் மூவ் இருக்குதானே? இருக்காடா உன் கையில் ஃப்ளேரியான், உன் கையில் ஃபயர் மூவ் இருக்கா நினச்சேன், ஃபயர் மூவே இல்லை கைஸ். ஆஹா, ஃப்ளேரியானை நம்பி இறக்கினேன், ஃபயர் மூவே இன்னும் கற்றுக்கல. ஓகே, ஸோ போக போக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஏமாற்றம். ஓகே, ஸோ எந்த கேம் போடலாம் ஷார்ட்ஸில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக அதை ஷார்ட்ஸில் போடுவேன். இப்போதைக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு முக்கால்வாசி வரும். அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஓகேவா, ஸோ குயிக் அட்டாக் போட்டு முடிக்கணும் போல். ஓகே, முடிகிறது கஷ்டம்தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது போக்கிமான் கொண்டு வரலாம், மேஸ்டோம்ப கொண்டு வரலாமா ஃபயர்னால? ஓகே, ஃபயர்னால கொண்டு வரேன், மேபி இது கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் பக் டைப்னால தெரியல. ஓகே, நினச்சேன் பக்னால அந்தளவுக்கும் போகாது. ஸோ எர்த்குவேக் போடுவோம், எர்த்குவேக்கு போகும். ஓகே, ஏதோ போயிடுச்சுக்கு, ஆனால் சூப்பர் எஃபெக்டிவெலாம் இல்லை. ஓகே, ஸோ ஈவிக்கு 402 எல்லாம் வருது, நான் ஈவிக்கு இது கொடுத்துருக்கேன் போல். ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் போகலாமா இல்லை எப்படி போகலான்னே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. முதல்ல போக்கிமான் சென்டருக்கு போகலாம், இல்லை முதல்ல ஃபயர் மூவ் நம்ம ஃப்ளேரியானுக்கு கற்றுக்கணுங்க, ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு ஃபயர் மூவ் கூட இல்லாமல் என்ன பண்ணுறது? அஃப்கோர்ஸ், நான் இப்போ போக்கிமாட்டுக்கு போயிட்டு ஃப்ளேரியானுக்கு ஒரு நல்ல ஃபயர் மூவாக தரணும், லைக் ஃப்ளேம் த்ரோயர் அந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்குது. ஸோ அதெல்லாம் தரலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா தயவு செய்து லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இனிமேல் உங்களுக்கு ஷார்ட்ஸ் தான் வரும். ஏன் ப்ரோ திருப்பி திருப்பி அதே சொல்கிறீங்கன்னா இப்போயே சொல்லிடுறேன், வீடியோ அந்தளவுக்கு வராது. ஐ திங்க் ஸோ வீக்லி ஒரு 2 வீடியோஸ், அதாவது இப்போ இந்த வீக்கில் இன்றைக்கி ஒரு வீடியோனா எப்போ நான் ஃப்ரீயாக அப்போ ஒரு வீடியோ வந்துடும். ஓகேவா, கொஞ்சம் எல்லாம் ரொம்ப டைட்டான ஒரு ஷெட்யூலில் தான் கிடக்கிறேன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இது தான் வரும். ஓகே, ஃபயர் டைப் போல் வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு, சாரி ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ, மேக்ஸிமம் 2ஆ 3ஆன்னு தெரியல, என் டைமை பொறுத்து. ஆனால் ஷார்ட்ஸ் டெய்லி வரும், ஸோ மறக்காமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி கேம் ஷார்ட்ஸில் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேம் சொன்னாலும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுவேன். லைக் போக்கிமான் யுனைட் சொல்கிறீங்களா, ஸ்டம்பிள் காய் சொல்கிறீங்களா, ஏன் எந்த கேம் ஆனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகேவா, ஸோ அதாவது இப்போ நான் வந்து ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போது ஆன்கோயிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆஷ் பேட்டில் ஃப்ரான்ச்சு போடுங்க, இப்போ ஷார்ட்ஸ்லலாம் நான் போட மாட்டேன். ஓகேவா, ஸோ மற்ற கேம் எல்லாம் போடுவேன். ஓகேவா, ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கிறது போட மாட்டேன், இல்லைனா லீஃப் க்ரீன் ரேண்டமைசர் போய்கிட்டே இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது கூட கேளுங்க, பிளாக் வெர்ஷனும் போகும், பிளாக்காக ஒயிட்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எந்த கேம் ஆனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக 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 உங்களுக்கு போடுவேன். ஓகேவா, ஸோ நம்ம ஃபயர் பிளாஸ்ட் வந்து ஃப்ளேரியானுக்கு கொடுத்துடலாம். ஓ, ட்ராகன் ஐரும் கற்றுக்குமா? ஓகே, ஃபயர் பிளாஸ்ட் க்ரௌவில் தூக்கிடலாம், ரொம்ப இது. ஓகே, ட்ராகன் ஐரும் கற்றுக்குமா, இது தெரியாமல் போச்சே. ஓகே, இருந்தாலும் அப்புறம் கொடுத்துப்போம் அதை. ஓகே, ஸோ நம்ம வெளில வந்துடுவோம். ஓகே, ஸோ எந்த இப்போ 4th ஃப்ளோரில் இருக்கோமா? ஓகே, நம்ம வந்து இப்போது 1st ஃப்ளோருக்கு வந்து, அதாவது எக்ஸிட்டு கிட்ட, அதான் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி, ஸோ கொடுத்துருவோம்.
இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ண பார்த்தீங்கன்னா தயவுசெய்து லைக் செய்ய இருக்காமட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து கேட்குறேன், நீங்கள் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, அதே இடத்துல தான் இருக்கேன், சும்மா ஒரு இதுக்கு தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட்டு அதாவது அது ஜிம்மை நம்ம ஜிம் லீடர் கையில் தான் தேடிக்கிட்டு இருக்கோம், ஜிம் லீடரை தான் தேடுறோம். ஆனால் இப்போ நம்ம வந்த ரூட்டுக்கே போயிடலாம், இந்த ரூட்டுக்கு தான் வந்தேன். ஓகே, ஸோ போக்கிமான இப்போதைக்கு எந்த போக்கிமான வச்சுக்கலாம், எல்லாமே ஒரு நல்ல போக்கிமானில் நல்ல இதில் தான் இருக்குது. ஓகே, ராய்ச்சு எல்லாம் அதே இருக்கட்டும். ஓகே, இவ கிராஸா? ஓகே, இவ கிராஸா என்னன்னே தெரில. ஸோ நான் ஏதோ ஒரு இதில் டிராகன் ஏரோ ஸ்விட்ச் பண்ணுறேன், எனக்கு இது எப்பயோ எப்பயோ ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணது, ஸோ ஏன் எதுக்கு நல்லான்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு இதுக்கு ஸ்விட்ச் பண்ணியிருப்பேன். ஓகே, டார்ச் ஸ்டிக் என்ன இதுக்கு, இது போக்கிமான தானே ஸ்விட்ச் பண்ணியிருக்கணும், பேர் என்ன ராய்ச்சு. ஆனால் டிராகன் ஏரோ தண்டர் போல்ட் வச்சுட்டு போல எனக்கு எப்போ தான் தெரியுது, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்போ தான் கொடுத்துட்டேன். எப்போ ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ கொடுத்தோன்னா இல்லை எப்போயோ கொடுத்தோன்னா ஞாபகம் இல்லை கைஸ். ஓகே சார், அதெல்லாம் என்னத்துக்கு டேங்கலா? ஸோ இது வந்து இந்த டைப் தானே, அது பேர் என்ன, ஆஹா இந்த டைப் தானே, கிராஸ் தான். இருந்தாலும் சுவிட்ச் பண்ணாமல் தான் நான் இப்போதைக்கு டிராகனர் கொஞ்சம் லெவலப் ஏற்றுவோம். ஓகே, ஸோ ஒரு டிராகனை லெவல் 50க்கு கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிராகன் ஆயிட்டா எவால்வ் ஆகுங்க, டிராகன் ஆயிட்டு. ஸோ டிராகன் அண்ட் ஃப்ளையிங்கு, ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸ் இருக்கும், அதாவது காக்கா கத்துறது அதெல்லாம் இருக்கும், நான் எவ்வளோ தடுக்க பார்த்தாலும் தட் இஸ் நேச்சர், என்னால் தடுக்க முடியல. நானும் கிட்டத்தட்ட கட் பண்ணி போன்றேன், திருப்பி திருப்பி கற்றுக்கிட்டே இருக்குது, இப்போ தான் ஓரளவுக்கு அமைதியாக இருக்குது போல், இல்லை கற்றுக்கிட்டு தான் இருக்குது. சரி விடுங்க, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லைட்டாக தான் கேட்கும், நான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லவுடாக தான் பேசேன், இருந்தாலும் அந்த சத்தம் லைட்டாக உங்களுக்கு கேட்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த சிண்டகுவில் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் வரான், ஸோ அவனை முடிச்சு விட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிண்டகுவில் வச்சுருந்தான், ஓகே, ஸோ இன்னும் என்னென்ன போக்கிமான வச்சுருப்பான், ஓ ஃபஸ்ட்டே கொலாவாக இருக்கிறானா? ஓகே, ஸோ நான் கூட ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது போக்கிமான அனுப்பிச்சி விட்டேன், லாஸ்ட்டு தான் அனுப்புவோம்னு பார்த்தா ஃபஸ்ட்டே அனுப்பிச்சி விட்றான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மோக் ஸ்க்ரீனா? டேய் ஏன்டா ஸ்மோக் ஸ்க்ரீன் போடுற, பயமாக இருக்கா? ஓகே, ஸோ தண்டர் போல்ட்டு போட்டு முடிச்சு விட்றலாம், இன்னொன்று ஒரு தண்டர் போல்ட்டு முடிச்சிடுறா, 1 HP ஏன்டா நிற்கிறாது, ஏன்டா அட்டாக் மிஸ்ட் ஆகணும்னு திருப்பி திருப்பியும் ஸ்மோக் ஸ்க்ரீனு, ஆஹா பாய்சனில் வேறு ஏட்டாது, எல்லாம் அந்த டேங்கிலாக பண்ணி வச்ச சதி. ஓகே, ஃபுல் ரீஸ்டோரா? டே 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 டே, ஓகே ஸ்லாம் அட்டாக் மிஸ்ட். ஓகே, டிராகனர் வந்து அந்த பாய்சன் ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணிடுச்சு, வேறு லெவலில் இல்லை டிராகனர். எனக்கு டிராகனர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, டிராகனாய்டாக எப்போ 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 எவால்வ் ஆகணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எவால்வ் ஆன உடனே செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்மோக் ஸ்க்ரீனா? டே ஆல்ரெடி அட்டாக் மிஸ்டுடா, திருப்பி திருப்பி அக்யூரசி போடாதரா ப்ளீஸ்டா, பாருங்களேன் ஆல்ரெடி அட்டாக் மிஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, ஏன்டா நீ ஃபயரில் எது வேணால் போடுற, இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டடா, ஆனால் ஸ்மோக் ஸ்க்ரீன் மட்டும் போட்டுறாதரா, வெறுப்பாக இருக்குடா, அடே முடிச்சு விட்டுறா. ஐயோ டிராகனை, நீ லீர் போடு, எம்பர் போடு, ஃப்ளேம் த்ரோயர் போடு, ஃபயர் பிளாஸ்ட் போடு, வேறு என்ன ஃப்ளேம் த்ரோயர் போடு, எதை வேணால் போடு, ஆனால் ஸ்மோக் ஸ்க்ரீன் மட்டும் போடாது. ஏண்டா ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் கோசம் இவ்வளோ நேரம் டைலாக் பேசுனா, திருப்பியும் ஸ்மோக் ஸ்க்ரீனை போட்டுக்கிட்டு இருக்க, டேய் டேயோ தண்டர் போல்ட்டு குவிக் அட்டாக்கா, டே டி டே ஃபெயின்ட் பண்ணி விட்ருவோம்னோ. சரி நானே எதுக்கோ போக்கியமான ஸ்விட்ச் பண்ணிடுறேன், மாஸ்டம்ப்பு ஒரே ஒரு வாட்டர் கேனை போட்டு விட்டுறா, எம்பரா போட்டுக்கோ, நீ என்ன வேணால் போட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் தயவுசெய்து ஸ்மோக் ஸ்க்ரீன் போடாதன்னா தான் போடுவியாடா. ஓகேடா மாஸ்டம், சூப்பர்ரா, அங்கே ஒருத்தன் ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டு இன்னும் ஃபெயின்ட் ஆக பார்த்தான் பார்த்தியா, வெறுப்பு ஏற்றிட்டான். ஓகே கிள்ளியா? ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைக்கைக்கு தானே முடிச்சு விட்றலாம். ஸோ எர்த் குவேக் போடுறேன், சூப்பர் எஃபெக்டிவ் மேபி இருக்கலாம். ஓகே, சூப்பர் எஃபெக்டிவ் இல்லைனாலும் முடிச்சு விட்டுச்சு, சூப்பர் எலக்ட்ரிக் கண்டிப்பாக நீ தேவைடா, நீ கண்டிப்பாக ஒரு எர்த் குவேக் போட்டு முடிச்சு விட்ரு. ஓகே அட்டாக் மிஸ்ட்டு அந்த குழைவானால தானே தெரியுது. ஓகே எர்த் குவேக் முடிச்சு விட்டுறா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், சூப்பர்ரா மாஸ்டாம்பு. ஓகே 555, ஓகே
ஸோ நம்ம பிரச்சனை 1000 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ எப்படியோ நம்ம இந்த குலையோட குலைவாவை முடிச்சு விட்டோம். ஓகேவா? ஸோ அவனை எப்படியோ முடிச்சு விட்டேன். ஓகே, ஸோ இன்கேஸ் இன்னும் டெக் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன். நங்களுடன் விடைபெறுது எஸ்எம் கேமிங் தமிழ். டாடா, பை பை. வீடியோ டெல்லன்ட் பட்டதாக இருந்தேன் தொல்லுங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.